ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனந்தௌட்சினிமா. நான் தான் அவங்க விஜய். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இகா தேட்டரில் இருக்கேன். கூட்டாளி படத்துக்கான பப்ளிக் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே மதி வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சதீஷ் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. சதீஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகி படத்தில் பார்த்திபனுக்கு சின்ன வயசு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புக்குட்டி போஸ்ட் நந்தகுமார் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஆடிச்சு கேட்டு தெரிஞ்சு போவாங்க. நீ போற எலும்பு துண்டுக்கு ஏன் பசங்க தலைய கொடுக்கணுமா? ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி. நான் நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாங்க. நல்லா தான் இருக்கு ஜி. டைரக்டர் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. புது அட்டெம்ப்ட் தான், வேற லெவல் ஜி. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா போகுது படம். எனக்கு நீ வேணும். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அழகி படத்துல பார்த்திபன் சின்ன வயசு பண்ணார்ல சதீஷ், அவர் தான் பண்றாரு. கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா பண்ணுறாரு. லவ் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட். லாஸ்ட்டாக ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுக்காக தான் எல்லாமே. அந்த காரை நம்ம சீஸ் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி ஆட்டுன்னா அவன் பெரிய ஆயிட்டாங்க. அவன் ரவுடி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது புது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் சூப்பராக இருக்கு. கதையை நல்லா எடுத்திருக்காங்க. நம்ம போய் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் ஒரு குறையெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ டைரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் சுமாராக இருக்குது, செகண்ட் ஹாஃபு அருமையாக இருக்குது. என்னென்னா வேடிக்கை பார்க்க சொல்லியா, நீ ஏரியாவில் எனக்குன்னு ஒரு கெத்து இருந்தது. அதை ஒரு பசங்க உடச்சிட்டானுங்க. பசங்களை நான் பார்க்கணும். ரொமான்டிக்காக இருக்குது, நல்லா எடுத்துருக்குறாங்க. ஸ்டோரி எப்படின்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துமையாக இருக்காங்க, அதை பற்றி தான் எடுத்துருக்காங்க. ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தால் ஃபேமிலி நல்லா நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். காதல் கத்திரிக்கான சுத்தனா பைத்தியக்காரன் தானே சாவணும். அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. திவ்யா அவங்களாம் மறக்க முடியாதுடா. அதோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக ஜாலியாக தான் போயிட்டுருக்குது. செகண்ட் ஆஃப் கார் சேஸு மாதிரி கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்ட் வச்சுருக்கானுங்க. பார்க்கலாம், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் உடனே இந்த தேட்டரில் பாருங்கள். படம் பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா அப்டேட்ஸ்க்கு உடனே இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi, please subscribe to Inandoutcinema. Hi everyone, this is Aisha. Please subscribe to Inandoutcinema. So guys, please subscribe Inandoutcinema. Inandoutka subscribe panunga. Subscribe to Inandoutcinema. And do support this channel Inandout on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.